இன்னைக்கு ஐபிஎல் 2022க்கான முதல் போட்டி வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய முதல் போட்டியே வந்து கோலாகலமாக இனி நடக்க போகுது. கரெக்டாக இன்றைக்கி 7 மணிக்கு வந்து இந்த போட்டி ஆரம்பிக்க போகுது. ஸோ இதனால் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தீவிரமான வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவும் சரி கேகேஆரும் சரி ஹெட் டு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு டீமுமே பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து இந்த வருஷம் வந்து இருக்காங்க. நல்ல புது புது வீரர்களை வந்து எடுத்து டீமை வந்து பயங்கரமான வலுவிற்கு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இதனால் கேகேஆர் அணி வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணிக்கும் புது கேப்டனாக ஜடேஜா வந்து தலைமை தாங்குறாரு. இதே பக்கம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கொல்கத்தா அணிக்கு புது கேப்டனாக வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ இதனால் டீமோட பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஃபைனல்ஸில் சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் நடந்தது, அதே போல் மேட்ச் வந்து இன்றைக்கும் வந்து நடக்க போகுது. என்ன ரணகலமான ஒரு தொடக்கமாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா அவரோட கேப்டன்சியில் வந்து இறங்க போகிறாரு. கண்டிப்பாக வந்து எம்எஸ் தோனியோட கைடன்ஸ் மூலியமாக ஜடேஜா அவரோட கேப்டன்சி சிறப்பாக வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டீமோட பிளேயிங் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக புது விதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து இருக்க போது டீமில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து சிஎஸ்கே அணி வந்து பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்களோட டீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதனால் வந்து பிளேயிங் லெவல் வந்து சர்ப்ரைஸாகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் பிளேயிங் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாஸுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.